தமிழ் பேசுகிற நடிகைகளுக்கு வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற விமர்சனம் பல வருஷமாக கோலிவுட்டில் இருக்குது. அதை உடச்செறிஞ்சு பல கட்ட போராட்டங்களை கடந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறவங்க நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ். வழக்கமான ஹீரோயின்களை போல இல்லாமல் தனது பெர்ஃபார்மன்ஸ்லையும் கதைகள் தேர்ந்தெடுக்கிறதுலையும் வித்தியாசம் காட்டி நடிப்பில் அசரடித்து வரும் ஐஸ்வர்யா திருச்சியில் உள்ள ஒரு கல்லூரியில் தான் நடிகையானதை பற்றி பல விஷயங்களை பேசியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். என்னுடைய பயணம் வலி, வெற்றி, சந்தோஷம், காதல்னு எல்லாமே கலந்த கலவை தான். காதல் இல்லாத பயணம் நல்ல பயணமாக இருக்காது. எல்லாரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கடந்து தான் வந்திருப்பாங்க. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். ஹவுசிங் போர்டு ஏரியாவில் பிறந்து வளர்ந்த லோயர் மிடில் கிளாஸ் பொண்ணு தான் நான். அப்பா, அம்மா, மூணு அண்ணன்கள், நான் அப்படின்னு எங்கள் குடும்பத்தில் மொத்தம் ஆறு பேர். எனக்கு 8 வயசு இருக்கும்போது என் அப்பா இறந்துட்டார். அப்புறம் எங்களை அம்மா தான் படிக்க வச்சு எங்களுக்கு அப்பாவாகவும் இருந்து பார்த்துக்கிட்டாங்க. என் அம்மா பெருசாக படிக்கலை, ஆனால் எங்களை காப்பாற்ற அவ்வளவு போராடினாங்க. அவங்க ஒரு ஃபைட்டர். முதல்ல என் அம்மாவை பற்றி சொல்கிறேன். மும்பைக்கு போய் பல விதமான புடவைகளை வாங்கிட்டு வந்து சென்னையில் ஒவ்வொரு வீடாக போய் விற்பாங்க. இது போக எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருந்தாங்க. எல்ஐசி ஏஜென்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது நான் ஒரு நடிகை ஆயிட்டேன். இப்போ கூட என் கூட நடிக்கிறவங்களை பார்த்தா அவங்கக்கிட்ட ஒரு எல்ஐசி பாலிசி போடுறீங்களான்னு கேட்குறது உண்டு. ஏம்மா இப்படி பண்ணுறேன்னு கேட்பேன். எங்களை சாப்பிட வைக்க, எங்களை வளர்க்க இது மாதிரி நிறையா பிஸ்னஸ் பண்ணாங்க. எங்கள் எல்லாரையும் பெரிய ஸ்கூல் காலேஜில் நல்லா படிக்க வச்சாங்க. எனக்கு 12 வயசு இருக்கும்போது என்னுடைய மூத்த அண்ணன் இறந்துட்டார். அவர் பெயர் ராகவேந்திரா. அப்போது அவர் ஒரு பெண்ணை காதலிச்சார். அண்ணன் இறந்தது தற்கொலையா கொலையான்னு கூட எங்களுக்கு முழுசாக தெரியலை. எங்களால் அண்ணன் இல்லாததை ஏற்றுக்கவே முடியலை. என் 2வது அண்ணன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தார். அவர் சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் குடும்பத்தை காப்பாற்ற இன்னொருவருடைய சம்பளம் வருதுன்னு என் அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவரும் ஒரு சாலை விபத்தில் இறந்து எங்களை விட்டுட்டு போயிட்டார். மூத்த அண்ணன் இறந்த சோகத்தில் இருந்து மீண்டு வந்த ஒரு சில வருஷத்தில் மறுபடியும் இப்படி ஒரு சூழல். அம்மாவுக்கு இருந்த நம்பிக்கை எல்லாமே கரைஞ்சிருச்சு. அப்போ தான் குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்யணும்னு நினச்சேன். நான் 11வது படிக்கும்போது முதன் முதல்ல ஒரு வேலைக்கு போனேன். பெசன்ட் நகரில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் லான்ச் ஆகியிருந்த ஒரு சாஸை ரோட்டில் வர்றவங்கக்கிட்ட, மேடம் இந்த சாஸை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சார் இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு மார்க்கெட்டிங் பண்ணுற வேலை அது. அதுக்கு எனக்கு ஒரு நாளைக்கு 225 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. அப்புறம் பர்த்டே பார்ட்டி மாதிரி நிறையா ஈவெண்ட்ஸ் ஹோல்டு பண்ண ஆரம்பித்தேன். அதில் 500-1000 சம்பளம் வரும். அப்படி மாதம் 5000 ரூபா சம்பாதித்தேன். ஆனால் அது எப்படி ஒரு குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்கும்? சீரியல் வாய்ப்பு வந்துச்சு. ஒரு நாளைக்கு 1500 ரூபா தருவாங்க. ஆனால் மாதத்தில் 6 நாட்கள் தான் வேலை இருக்கும். என் அம்மா கிட்ட சீரியலில் லீட் ரோல் பண்ணுறவங்களுக்கு 20,000-25,000 ரூபா கொடுக்குறாங்க. நாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். அம்மா தான், சினிமாவில் அதிக சம்பளம் கிடைக்கும், மக்களுக்கு நாம் நடிக்கிற படம் நல்லா ஓடிச்சுன்னா இன்னும் அதிக சம்பளம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்படித்தான் சினிமா வாய்ப்பு தேட ஆரம்பித்தேன். அதுக்கு இடையில் டான்ஸ் கற்றுக்கிட்டு மானாட மயிலாட ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கிட்டு அதில் டைட்டில் வின் பண்ணேன். அதை வச்சு சினிமா சான்ஸ் தேடினேன். நான் நடித்த முதல் படம் அவர்களும் இவர்களும். சரியாக போகலை. தொடர்ந்து வாய்ப்பு தேடிக்கிட்டே இருந்தேன். சினிமாவில் பாலியல் தொந்தரவு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். எல்லா துறையிலையுமே அது இருக்குது. இது சினிமாங்கிறதுனால வெளியே தெரியுது. பாலியல் தொந்தரவு மட்டுமல்ல, என் நிறம், என் பர்சனாலிட்டின்னு எனக்கு நிறைய தடைகள் இருந்துச்சு. எனக்கு ஹீரோயின்கள் எல்லாம் ட்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ண தெரியாது. நான் தமிழ் பேசுகிறேன்னு கூட என்னை அவங்க தவிர்த்துருக்கலாம். என் லுக்கு, நிறம், பர்சனாலிட்டின்னு என் மேலே நிறைய விமர்சனம் இருந்துச்சு. ஒரு சில இயக்குனர்கள் என்கிட்ட, நீங்கள்லாம் ஹீரோயின் மெட்டீரியல் இல்லை, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட, சார் நான் சினிமாவில் நடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நல்ல கதாபாத்திரத்துக்கு சான்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்போது அவர் என்கிட்ட, ஒரு ரோல் கொடுக்குறோம், காமெடியனுக்கு ஜோடின்னு சொன்னாங்க.
இல்லை சார், எனக்கு லீட் கேரக்டர்களில் அல்லது முக்கியமான கேரக்டர்களில் நடிக்கணும்னு சொன்னேன். அப்புறம் எனக்கு 3 வருஷத்துக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்கல. அட்டகத்தி படத்தில் அமுதாங்கிற சின்ன கேரக்டரில் நடித்தேன். அந்த ரோல் என்னை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. அப்புறம் பண்ணையாரும் பத்மினியும் ரம்மி திருடம் போலீஸ் இந்த படங்களில் லீட் ரோலில் நடித்தேன். காக்கா முட்டை படம் தான் என் வாழ்க்கையவே மாற்றி அமைச்சிது. குப்பத்தில் நடக்கிற கதை, 2 குழந்தைகளுக்கு அம்மான்னு யாரும் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க விரும்பலை. எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா கேரக்டரில் நடிக்கிறதுல என்ன தப்பு, நாம் நடிக்கலான்னு தோணிச்சு, நடித்தேன். அந்த படத்தோட இயக்குனர் மணிகண்டன் தான் எனக்கு நடிப்பை சொல்லி கொடுத்தாரு. இப்போ வர நான் சிறந்த பெர்ஃபார்மர் எல்லாம் கிடையாது, இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். என் நடிப்பை நான் திரையில் பார்க்கும்போது எனக்கு எப்பவும் திருப்தியாக இருந்தது இல்லை. ஒவ்வொரு படத்தில் இருந்தும் அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். காக்கா முட்டை படத்துக்காக பெரிய பெரிய இயக்குனர்கள் சாம்பவான்கள் எல்லாரும் பாராட்டினாங்க. ஆனால் எனக்கு அடுத்த 1 வருஷம் பட வாய்ப்பு வரலை. அது ஏன்னு எனக்கு புரியலை. படம் விமர்சன ரீதியாக பாராட்ட வாங்கியிருக்கு, ஹிட்டு, உலகம் முழுக்க நல்ல ரெஸ்பான்ஸ். ஆனாலும் எனக்கு பெரிய நடிகர்களோட நடிக்க வாய்ப்பு வரலை. வட சென்னையில் தனுஷ், தர்மதுரையில் விஜய் சேதுபதின்னு ஒரு சிலர் தான் என் திறமைக்கு மரியாதை கொடுத்து வாய்ப்பு கொடுத்தாங்க. பெரிய ஹீரோக்களுடன் நடிக்க வாய்ப்பு வரல. நம்ம ஏன் ஒரு படத்தோட ஹீரோவாக இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. அதுதான் கனா. எனக்கு அந்த படம் முதல்ல கிடைக்கல. நான் கிரிக்கெட் கற்றுக்கிறேன், இந்த படத்தில் நான் நடிக்கிறேன், என்னை நம்பி கொடுங்க, நிச்சயமாக நான் இந்த கேரக்டருக்கு அர்த்தம் சேர்க்குற மாதிரி நடிப்பேன்னு இயக்குனர்கிட்ட கேட்டு அதில் நடித்தேன். 6 மாதம் அதுக்காக கிரிக்கெட் விளையாட கற்றுக்கிட்டேன். அந்த படம் எல்லாத்தையும் மாற்றிருச்சு. இதை தொடர்ந்து நிறைய ஹீரோயின் சென்ட்ரிக் கதைகளில் நடிக்க வாய்ப்பு வருது. அதில் நான் தான் ஹீரோ. இது எல்லாத்துக்கும் நான் என் மேலே வச்ச நம்பிக்கை தான் காரணம். எனக்கு ஆதரவாக யாருமே இல்லை, நான் ஒருத்தி தான். என் நிறம் பர்சனாலிட்டின்னு நிறைய விமர்சனங்களை சந்திச்சிருக்கேன், பாலியல் தொந்தரவு உட்பட. ஆனால் இதையெல்லாம் எப்படி கையாளணும்னு எனக்கு தெரியும். யாராவது என்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டால் அவங்களுக்கு என்ன பதிலடி கொடுக்கணும்னு தெரியும். அந்த தைரியம் எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கணும். எல்லா பொண்ணுங்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் பாதுகாப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. சூப்பர் ஹீரோ மாதிரி யாரும் வரமாட்டாங்க. நாம் எல்லாரும் நம்ம மேலே நம்பிக்கை வச்சாலே போதும். யாரையும் நம்பி இருக்காதீங்க. இவ்வளவு போராட்டங்களை கடந்து நானே வந்திருக்கேன்னா எல்லாராலும் வர முடியும். இப்போது என்னோட வெற்றியை நான் அனுபவிக்கிறேன். இருந்தாலும் நான் இன்னும் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க ஐஸ்வர்யா ராஜேஷ்.